அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் பதினெட்டாவது போட்டியாக சிஎஸ்கே மற்றும் எஸ்ஆர்எச் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற உள்ளது இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவதற்கு இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பொறுவர்களும் யார்ஜாருக்கு சாதகமாகவும் யார்ஜாருக்கு பாதகமாகவும் அமைந்துள்ளது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளை பொறுத்தவரையில் இதுவரை மூன்று போட்டிகளிலே விளையாடி இருக்கின்றார்கள் அதிலே சிஎஸ் கணினர் மூன்று போட்டிகளிலே இரண்டு போட்டிகளில் பெட்டியினை பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் எஸ் ஆர் மூன்று போட்டியிலே ஒரு போட்டியில் மட்டுமே அவர்கள் பெட்டியினை பெற்றிருக்கின்றார்கள் ஏனைய இரண்டு போட்டிகளிலும் தோல்வினை தழுவி இதற்கமையே சமீப கால பொறுவர்களின் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சி எஸ் கணினர் மிகவும் ஒரு அணி கட்டமைப்புடன் காணப்பெண்டார்கள் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு இரண்டு வெற்றிகளை பெற்றிருப்பது இந்த இடத்திலே அவர்களும் உயர்வான இடத்தினையும் ஒரு சாதகமான தன்மையினையும் கொடுத்திருக்கின்றது அதே போன்று ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை மொத்தமாக இருபது போட்டிகளிலே விளையாடி அவ்வாறு விளையாடப்பட்ட இருபது போட்டிகளிலே சிஎஸ்கே அணியானவர்கள் பதினைந்து போட்டிகளிலும் வெறும் ஐந்து போட்டிகளில் மட்டுமே எஸ்ஆர் அணியினர் பெட்டியினை பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று அந்த இருபது போட்டிகளிலே இந்தியாவில் மட்டும் பதினாறு போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன அந்த பதினாறு போட்டிகளிலே பன்னிரண்டு போட்டிகளில் அணியினர் சி வெறும் நான்கு போட்டிகளில் மட்டுமே எஸ்ஆர்எச் அணியினர் பெட்டியினையும் பெற்றிருப்பதன் அடிப்படையில் சந்தர்ப்ப்ப்ப்ப்ப்ப்பத்தில் கடந்த காலப் பொறுவர்களில் முற்றுமுழுதாக சிஎஸ்கே அணியுடைய ஆதிக்கம் தான் உயர்வானதாக அமைந்திருக்கின்றது அதே போன்று கடந்த மூன்று வருடங்களிலே இந்த இரண்டு அணிகளும் மொத்தமாக நான்கு போட்டிகளில் விளையாடி அவ்வாறு விளையாடப்பட்ட நான்கு போட்டிகளிலும் மூன்று போட்டிகளில் சிஎஸ் கண்ணர் பெட்டியினையும் ஒரு போட்டியில் மட்டுமே எஸ்ஆர்எச் அணியினர் பெட்டியினை பெற்றிருக்கின்றார்கள் அதேபோன்று கடந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலே ஒரு போட்டி இடம்பெற்றிருக்கின்றது அந்த போட்டியிலும் சிஎஸ் கண்ணர் பெற்றிருப்பதன் அடிப்படையில் கடந்த கால பருவர்கள் அதேபோன்று சமீப கால பருவர்கள் கடந்த வருட பருவர்கள் என்பவற்றின் அடிப்படையில் முற்று முழுதாக சிஎஸ்கே அணியுடைய ஆதிக்கமே உயர்வானதாக காணப்பட்டது அதேபோன்று இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானம் எஸ்ஆர்எச் அணியினுடைய சொந்த மைதான ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியமாக காணப்படுது இந்த மைதானத்திலே சி மற்றும் எஸ்ஆர்எச் ஐக்கிய இரண்டு அணிகளும் மொத்தமாக நான்கு போட்டிகளில் விளையாடி அந்த நான்கு போட்டிகளிலே இரண்டு அணிகளும் தலா இரண்டு இரண்டு வெட்டிகளை பெற்றிருப்பதும் இந்த இடத்திலே சி எஸ்கே அணியினருக்கு ஒரு சாதகமாகவும் போன்று தங்களுடைய சொந்த மைதானத்திலே சிஎஸ்கே அண்ணருக்கு நிகரான ஒரு வெற்றி சதவீதத்துடன் தான் தாங்கள் காணப்படுகின்றோம் என்பதன் அடிப்படையில் எஸ்ஆர்எச் அண்ணருக்கு அது சற்று ஒரு பாதகமான தன்மையினை ஏற்படுத்தியிருக்கின்றது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பெறுவர்கள் அதே போன்று கடந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பெறுவர்கள் மற்றும் இதுவரை கிடைக்கப்பெற்ற ஒட்டுமொத்த பெறுவர்கள் மற்றும் இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானத்துடைய தன்மை இரண்டு அணிகளுக்கும் சமபலம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது என்பதன் அடிப்படையில் இந்த போட்டியிலே என்னை பொறுத்தவரையில் கடந்த கால பொறுவர்கள் மற்றும் முழுதாக சிஎஸ் கண்ணருக்கு சாதகமாக அமைந்திருப்பதன் அடிப்படையில் இந்த போட்டியிலும் சிஎஸ் கண்ணருக்கு பல விடயங்கள் சாதகமாகவும் அவர்கள் வெற்றி பெறுவதற்குரிய அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அமைந்திருக்கின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்படுகிறது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் நன்றி வணக்கம்